திருச்சிற்றம்பலம் புனிதமான ஆன்மக்களுக்கு வணக்கம். இந்த உலகத்தை வெல்வதற்கும் இயற்கையை வெல்வதற்கும் ஏழ்மை நோய் மற்றும் குழப்பங்களுடன் கூடிய வாழ்க்கையை வெல்வதற்கும் அருமையான வழிகள் உள்ளது. நாம் நிரந்தரமாக வெற்றி பெற இந்த வழியை தான் கற்றுக்கொள்ள வேண்டும். என்னதான் உலகத்தில் பெரிய தலைவர்கள் மற்றும் வீரர்கள், உதாரணமாக நெப்போலியன், செங்கிஸ்கான், வெற்றி வீரன் வில்லியம் போன்றவர்கள் வேறு மக்கள் மற்றும் மண்ணின் மீது தான் தங்கள் ஆட்சியை நிரப்பி வெற்றியை கண்டார்கள். அவர்கள் கண்ட அந்த வெற்றி நிரந்தரமானதல்ல. அப்போ உண்மையான வெற்றி எது? மகாவதர பாபாஜி, இயேசு கிறிஸ்து, வள்ளலார், விவேகானந்தர், இன்னும் எத்தனையோ மகான்கள் கண்டதே உண்மையான வெற்றி. அதாவது அவர்கள் அன்பை மட்டுமே விதைத்தார்கள். அதனால்தான் காலகாலத்துக்கும் மறையாமல் அணுவில் கலந்து நாம் அவர்களின் வழிகளை இப்போதுமே பின்பற்றி வருகிறோம். அன்பின் உருவாய் அவர்கள் வாழ்ந்தார்கள். இவர்கள் பின்பற்றிய வழிகளைத்தான் நாமும் பின்பற்ற வேண்டும். சரி, அவர்கள் அடைந்த நிலையான வெற்றியை அடைவது எப்படி என்று பார்த்தால், அதற்கு நம்மிடமிருந்தே தொடங்க வேண்டும். அதாவது பகைமையை வென்று அன்பு வழியில் செல்ல வேண்டும். இன்னும் தெளிவாக சொல்ல போனால், தன்னை தான் மாற்றிக்கொள்ள வேண்டும். அண்டமும் பிண்டமும் ஒன்றாக இருக்கும்போது நாம் இந்த பிண்டத்தை சரியாக இயக்க தெரிந்தாலே அனைத்து மாறும். இங்கே எப்போதும் அன்பை மட்டுமே விதைக்க வேண்டும். தன்னை முழுமையாக கட்டுப்படுத்தியவனுக்கு உலகமே தன் வசப்படும் என்று சொல்வதன் காரணம் இதுதான். அனைவரிடமும் அன்போடு இருக்க வேண்டும். எல்லாருமே இறைவனின் அம்சமே என்று தெரிந்து இந்த நொடியில் மாறுங்கள். இதை தெல்ல தெளிவாக உணர்ந்தாலே போதும், அன்பு தானாக தோன்றும். மகான்கள் அனைவரும் நம் சகோதரனும் சகோதரியும் படும் வேதனை தாங்க முடியாமல் தான் அதிலிருந்து வெளிவர பல அருமையான வழிகளை காட்டிவிட்டு சென்றார்கள். அவர்கள் நம்மை ஒரு சகோதரனாக தான் பார்த்தார்கள். அதனால் தான் அவர்களால் எல்லாருக்குமே அன்பை கொடுக்க முடிந்தது. அந்த மகான்கள் முதலில் தங்களையே அடக்க தெரிந்து கொண்டார்கள். தங்களுக்குள் இறை சக்தி உள்ளது என்பதை அறிந்து அதன் வழியில் சென்றார்கள். அதேபோல் ஒருபோதும் நமக்குள் இருக்கும் சக்தியை குறைத்து கொள்ள வேண்டாம். உண்மையான வெற்றியானது இந்த மகான்கள் செய்தது போல தங்களையே அடக்குவதில் தான் உள்ளது. அதனால்தான் அவர்களுக்கு இயற்கையை அடக்கும் ஆதிக்க சக்தியும் கிடைத்தது. காலகாலத்துக்கும் அவர்களின் அருள் நீடித்து நிலைக்கிறது. இந்த பிண்டத்தை அன்பின் உருவமாக மாற்றுவோம். என்றும் நீடிக்கும் நிலையான வெற்றியை பெறுவோம். நன்றி நண்பர்களே. எது உண்மையான வெற்றி என்று தெரிந்திருப்போம். அதனை அடைய பாடுபடுங்கள். அதற்கான பலன் அருமையானது. இந்த வீடியோவை ஆன்மீகத்தில் இருக்கும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ எந்த ஒரு வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நன்றி. திருச்சிற்றம்பலம்.